எல்லோருக்கும் வணக்கம். இந்த வார வீக்கெண்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அருமையான காரணம் கிடைச்சிருக்குங்க நண்பர்களே. கடந்த 5 நாட்களில் மட்டும் 318 பாயிண்ட் ஏறி ஷேர் மார்க்கெட் அமோகமான லாபம் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம சண்டே மீட் பண்ண வேண்டியது தான். இந்த வாரத்தில் மிக முக்கியமான மிக பெரிய செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸினோட ஏஜிஎம்மும் ரிலையன்ஸ் போனஸ் கொடுக்குறோம் அப்படின்றது தான். அந்த நியூஸ் எல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு நான் தான் இந்த வாரத்தில் மிகப்பெரிய நியூஸ் அப்படின்னு கடைசி நேரத்தில் பெரிய நியூஸ் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் அப்படின்ற ஷேர்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் தான். இன்றைக்கி அவன் பெருசாக ஏறல, பட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பத்திரிகைகளில் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த 5 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 170,000 கோடி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ண போகிறாங்க அடுத்த 5 வருஷத்தில். நான் நினைக்கிறேன் அவங்களுடைய லாபம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கு 20,000 கோடி அப்படின்னு வருது. அப்போ 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடி. ஸோ அந்த 10 வருஷம் கழித்து வர வேண்டிய பணத்தை அந்த இயர் நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணி இப்போவே 2 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. நம்மளும் இப்படி தாங்க பண்ணும். ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறோமா வருஷத்துக்கு, அப்போ 10 வருஷத்தில் 50 லட்சம் ரூபா ஆச்சு. அப்போ அந்த 50 லட்சம் ரூபா சொத்தை இப்போவே நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த கடனை வாங்கி அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த 10 வருஷம் கட்டி முடிக்கணும். அந்த அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்களா கார்ப்பரேட்டு? நம்மளும் இந்த மாதிரி பண்ண வேண்டியதா? என்ன அவங்களுக்கு பிளான் பி இருக்குது? ஏதாவது பிரச்சனைனா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நம்மளுக்கு தான் பிரச்சனை, நம்ம மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. எவ்வளவு பெரிய கும்பா குட்டியாக இருந்தாலும் அப்பப்போ ஒரு சிறிய ஆறுதல் அப்படின்றது கொடுப்பாங்க. இந்த பேடிஎம் ஷேரை தொடர்ந்து விடாப்படியாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. 12% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். கடந்த 6 மாதத்தில் பார்க்கும்போது இந்த ஷேர்லாம் டபுள் பண்ணியிருக்கான். உண்மைக்கு சொல்ல போனோம்னா 300 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. வாரன் பஃபெட் அவர்கள்லாம் வந்து 1,000 ரூபா இருக்கும்போது இந்த ஷேரை வித்துவிட்டு ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஷேர் 300 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. 300 ரூபா போயிட்டு 600 ரூபா ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். அதாவது சாக்கடையிலிருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கழுவி சாப்பிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. எனிவே பணம் இல்லாத சன்னியாசிகள்லாம் இதை விட்டு தூர இருக்கிறது நல்லது. ஏன்னா இருக்கிறதே கொஞ்சோண்டு பணம், அதை குவாலிட்டியான ஷேர்களில் தான் பணத்தை போடணும். நண்பர்களே, இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஷேர் தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருந்தான். இன்னைக்கு அவனுடைய ஃபேஸ் வேல்யூவை காப்பாற்றிக்கிட்டான். அதாவது அவனுடைய முகத்தை சேவ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கட்டத்தில் இன்றைக்கி காலையில் 5% மேலேயெல்லாம் பாசிட்டிவில் இருந்தால் க்ளோசிங்கில் 3% பாசிட்டிவில் இருக்கான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து இறங்கிய பங்கு ஒரு குவாலிட்டியான பங்கு ஒரு சைடு வேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறானா? அப்போ சைடு வேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுனா லேட்டஸ்ட் ஸ்விங் ஹை அப்படின்றது 2,300 ரூபா. இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஸ்விங் லோ அதாவது ரீசன்ட் லோ அவன் ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணுறது 1,800 ரூபா. அப்போ அடுத்து வரக்கூடிய மாதங்களில் 2,200 ரூபா ஒரு ஷேருக்கு 400 ரூபா ஏறிச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். ஸோ ஜிஆர்எஸ்சி அப்படின்ற ஷேர் இப்போதைக்கு சப்போர்ட்டில் இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது இனிமேல் பொறுத்திருந்தா பார்க்கணும். நண்பர்களே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த கேட்ரிங் தொழில் நடத்துகிறவங்கெல்லாம் நல்ல பெரிய அளவில் பணம் பார்த்துருக்காங்க சமீபத்தில். அந்த மாதிரி கேட்ரிங் தொழிலையும் ஒரு கார்பரேட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய கம்பெனி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்பல்லோ சிந்தூரி ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஷேர். இதில் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இதில் பெருசாக பணம் போட்டு பார்க்கல, அப்பப்போ கொஞ்சோண்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, அப்புறம் வெளியே ஓடி போயிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் இந்த கம்பெனி ஒரு கார்பரேட்டாக இருந்தும் பெருசாக இதனால் சம்பாரித்து வெளியே வர முடியல. ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்கலாம் பெரிய ஆளுகள் ஆகிட்டாங்க. பட் இது வந்து கடந்த 10 வருஷமாக பார்க்கும்பொழுது பெருசாக ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லை, பட் ஏர்னிங் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய கடன் என்பது கம்மியாக இருக்குது. ஆனால் அதே சமயம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 14 கோடி இருக்குது. கேஷ் ஈக்குவலண்ட்டாக கேஷாகவே 111 கோடி பணம் அப்படின்றத வச்சுருக்காங்க. அப்போ இந்த கம்பெனி இனிமேல் தொடர்ந்து ஏறுமா? சமீபத்தில் இந்த கம்பெனியெல்லாம் வந்து 2020லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்போல்லாம் இந்த கம்பெனி வெறும் 400 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது. 400 ரூபாயிலிருந்து 2,500 வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலில் இருக்குது 1,500 ரூபாயில். ஸோ மறுபடியும் இங்கிருந்து 2,500 போவானா அல்லது மறுபடியும் 500 ரூபா வருவானா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, 1,000 பேர் 1,008 சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களை பொண்ணு பார்க்க வரும்பொழுது என்ன கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்ட்டு. அப்போ நம்ம கிராமத்துலேயாவது கடைசிக்கு ஒரு ஊட்டியில் ஊட்டி மலை மேலே உச்சியிலையாவது ஒரு சின்ன வீடு அப்படின்றத நம்ம வாங்கி வைக்கணும். வீட்டில் கேட்டால் கூட, மாமா எனக்கு ஊட்டியில் ஒரு ரெசார்ட் இருக்குது,
கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்பப்போ ஒய்ஃபோடு அங்கே போய் இருந்துக்கலாம், நீங்களும் வேணால் வாங்க ஒரே குஜாலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி நம்மளுக்கு கிராமத்துலேயாவது ஏதாவது ஒரு சொந்த வீடு இருக்கும் இருக்கணும். சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க வீடெல்லாம் வாங்காதீங்க கும்பா பாடிருன்ட்டு, ஆனால் நம்மளுக்கு கடைசியில் பொண்ணு கூட கிடைக்காமல் போயிடும். இந்த சமயத்தில் நம்ம போடுற முதலீடுகளில் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆர்டர் வரிசையில் பார்த்தோம்னா ஒரு வீடு இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும், அதே மாதிரி கோல்டில் இருக்கணும், லிஸ்டட் ஷேர்ஸ், ப்ரைவேட் ஷேர்ஸு, அதுக்கெல்லாம் போகத்தான் ஏதாவது பணம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பணத்தை கொடுத்து எவனா தொழில் பண்ணிட்டு இருந்தான்னா எனக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்கணும், பாண்ட்ஸ் எஃப்டிஸ்னு போகணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏன் வேற ஏதாவது ஒரு முதலீடுகளை இந்த லிஸ்ட்டுக்குள்ளே சொருகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் பதிவிடுங்க, நம்மளும் அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தெரிஞ்சு அதுலெலாம் போய் கை வச்சிடலாம். நான் எல்லாத்துலேயுமே கை வச்சுட்டேன், இன்னும் பார்ட்னர்ஷிப் போட்டு இன்னும் தொழில் மட்டும்தான் தொடங்கலை. நண்பர்களே, இப்போ சமீபத்தினுடைய ஐபிஓக்கள் நம்ம நிறைய ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம். இதில் முக்கியமான விஷயம் ப்ரீமியர் எனர்ஜிஸ் ஐபிஓ இன்னும் ஒருத்தர் கூட கிடச்சிருச்சு அப்படின்னு இன்னும் கமெண்ட் பண்ணல, அது ஒன்று தான் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு கிடச்சதுன்னா இப்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன காட்டுதுன்னா ஒரு 50% மேலே லிஸ்டிங் கெயின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் ஒருத்தர் கூட இன்னும் கமெண்ட் பண்ணல, என்ன விஷயம்னு தெரில. இந்த சமயத்தில் வந்து எந்த ஐபிஓ வந்தாலும் 30% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காட்டுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ஓலா அந்த ஐபிஓ வந்து மைனஸில் காமிச்சிக்கிட்டு இருந்தான் லிஸ்டிங் கெயின், கடைசியில் பார்த்தா அவன்லாம் பணத்தை டபுள் பண்ணி விட்டு ஓடி போயிட்டான். அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈகோஸ் ஐபிஓ, பசார் ஸ்டைல் ஐபிஓ ரெண்டுமே ஒரு 20% மேலே லிஸ்டிங் கெயின் காமிக்கிற மாதிரி தான் காமிக்கிறான். ஆக மொத்தம் சமீபத்தில் வந்த ஐபிஓக்கள் எல்லாமே அருமையான ஐபிஓக்களாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டுகளில் புதுசாக வந்திருக்கிற நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் எது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நிஃப்டி டாப் 10 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது. இந்த பேரை பார்த்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாப் 10 இருக்கக்கூடிய கம்பெனிகளில் ஒரு 10,000 கொடுத்தோம்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் 1,000 கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி டாப் 10 ஈக்குவல் வெயிட் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதனுடைய லாஸ்ட் டேட் இன்னைக்கு. பைபேக்ஸ் எல்லாம் ஏதாவது ஓப்பனாக இருந்தால் லாஸ்ட் டேட் பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பைபேக்ஸு. யோ, உனக்கு நல்லா வேணையே அப்படின்னு முதலீட்டாளர்கள் கோபப்படக்கூடிய ஷேர் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஜெய்கார்ப் ஷேர் தான். ஏன்னா இன்றைக்கி 6% இறங்கியிருக்கான். ஆனால் சமீபத்திய நாட்களில் பார்த்தீங்கன்னா இவனை குப்புன்னு மேலே ஏற்றி விட்டுருப்பாங்க. 329 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் போயிருக்கான். என்ன காரணம்னா இது பைபேக் அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. கடைசியில் பார்த்தா பைபேக் என்ன ப்ரைஸுக்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 400 ரூபா ரேஞ்சில் பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஏன் ஷேர் மார்க்கெட்டில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 392 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீ 400 ரூபா வெறும் 8 ரூபா அதிகமாக வச்சு வாங்குவியா அப்படின்னு முதலீட்டாளர்களே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவன் இன்னைக்கு 6% இறங்கியிருக்கான் அந்த ஜெய்கார். என்ன சங்கதின்னு தெரில, கமான் சியர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ரேடிகோ, ஜிஎம் ப்ரூபரிஸ், எஸ்டிபிஎல் போன்ற சரக்கு கம்பெனியில் இன்னைக்கு ஒரே நேரத்தில் மேல் நோக்கி ஏறியிருக்காங்க 5% மேலே. என்ன நியூஸ் அப்படின்றது என்னால் பிடிக்க முடியல. ஆனால் இந்த சமயத்தில் ஒன்று மட்டும் நிச்சயம், அதாவது லாபம் செய்யக்கூடிய பங்கு என்னைக்கு இருந்தாலும் மேல் நோக்கி வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜிஎம் ப்ரூவரிஸ் இப்போ தான் மார்ச் மாதத்தில் 458 ரூபா ஒரு ஏறு முகத்தில் சப்போர்ட் எடுத்தான். எடுத்து இப்போ பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டு போயிட்டான். சரி பரவாயில்ல, நீ போய் தோலாம் அப்படின்னு விட்டுட்டோம். கடைசியில் பார்த்தா இந்த சோமா டிஸ்டினரிஸ் அண்ட் ப்ரூவரிஸ்னு ஒரு கம்பெனி, அவனு வந்து இப்போ ஏறு முகத்தில் ஒரு சப்போர்ட் அப்படின்ற நிலமையில் இருக்கான். இவன் இனி என்ன பண்ண போறான், 112 ரூபாயில் இருக்கக்கூடிய பங்கு இவன் ஒரு 200 ரூபா வந்து அடுத்த 6 மாசத்துல பணத்தை டபுள் பண்ணி விட்டுருவானோ. ஆனா கடைசிக்கு அண்ணாந்து பார்த்து கண்ணுக்கு தெரியற லாபம் 150 ரூபா வரணும், அப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 30% ஏறி வருவானா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த ஜிஎம் ப்ரூவரிஸ் நம்மளுக்கு 6 மாசம் கழிச்சு தானே தெரியுது, அதாவது ஷேரை நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துல இருக்குது ஷேரு 450 ரூபாயில் இருக்கு. அப்போ நம்ம மனசுக்கு என்ன தோணும், ஓ இவங்க இது ஒருவேளை ஏறிடுவானோ அப்படின்ற மாதிரி தோணும். அது உண்மையா இல்லையா நடந்துதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாசம் வெயிட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி 6 மாசம் கழிச்சு ஏறியிருக்கான். அப்போ அதே மாதிரி இந்த எஸ்டிபிஎல் 50% ஏறினானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 6 மாசம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அதாவது தியாகானந்தா சாமிகளினுடைய பொன்மொழிகளில் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நேரம் குறைவாக கொடுத்து ட்ரேட் பண்ணி வெளியெடுக்கணும் அப்படின்னா அது சூதாட்டம் சம்பந்தப்பட்ட பகுதியில் போய் சேருது. ஆனால் அதே சமயம் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் அதிக நேரம் கொடுக்க கொடுக்க அது ஒரு அர்த்தமுள்ள ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளாக பை டுடே செல் டுமாரோ, இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறது அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு.
அல்லது ஷார்ட் டேர்ம் பொசிஷன் ட்ரேடிங் அல்லது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பண்ணும் பொழுது அதுவும் ஒரு அர்த்தமுள்ள ஸ்ட்ராட்டஜி ஆயிடுது. அதை விட்டுவிட்டு இன்ட்ரா டெய்லியாக ஒரு ரூபா ஆப்ஷனை வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கணும், அல்லது இன்ட்ரா டெய்லியாக ட்ரேடிங் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு டைமை கம்மி பண்ணி நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்க அது ஒரு சூதாட்டத்தில் போகுது. இதுவே ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இயர்லி ஆப்ஷனு அல்லது மந்த்லி ஆப்ஷனு அல்லது ஆப்ஷன்லேயே வந்து வாங்கி வச்சு வித்தும் வச்சு ஸ்ப்ரெட்டு மூலியமாக என்ட்ரி ஆகிறது, அல்லது ஃபியூச்சர்லேயே வந்து ஏதாவது கவர்டு கால் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி எல்லாம் போகிறது. அந்த மாதிரி போக போக டைம் கொடுத்து 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 10 வருஷம் அப்படின்ற மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குனீங்கன்னா அது சூதாட்டம் கிடையாது, அது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதான் என்னுடைய கருத்து. அன்பில் இன்றைக்கி சுவாரஸ்யமான ஒரு நியூஸ் ஒன்று கடந்து வந்தேன். அதாவது இப்போ வரைக்கும் ஒரு லீடிங் இண்டெக்ஸில் நிஃப்டி 50 இண்டெக்ஸை கூட எடுத்துக்கங்க, அல்லது டாப் நிஃப்டி ஸ்டாக்ஸ்னு எடுத்துங்க, அதில் அதிகமாக போனஸ் கொடுத்தது யார் வரலாறுல அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா விப்ரோ ஷேர் யாராவது வச்சுருந்தீங்கன்னா சட்டக்காலரை தூக்கி விட்டுக்கலாம். 13 தடவை போனஸ் கொடுத்துருக்கான். அப்போ 100 ரூபா ஸ்டாக் போனஸ் 1:1 கொடுக்குறான்னா 50 ரூபா ஆயிரும். அப்போ 50 ரூபாயிலிருந்து மறுபடி ஒரு காலத்தில் 100 ரூபா வர்றான், அப்புறம் 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா போயிடுறான், அப்புறம் மறுபடி 200 ரூபாயில் ஒரு போனஸ் கொடுத்தான்னா அங்கிருந்து மறுபடி 100 ரூபாய்க்கு கீழே வர்றான், அப்புறம் மறுபடி மேல் நோக்கி ஏறிடுறான், அப்புறம் மறுபடி மேல் நோக்கி ஏறுறான், அப்புறம் மறுபடி அந்த ஸ்டாக்கை வந்து 500 ரூபாயில போனஸ் 1:1 கொடுத்தா மறுபடி 250 ரூபா வருது, அப்புறம் மறுபடி 250 இருந்து இப்படி இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷேர் உங்ககிட்ட இருக்கு, ஆனால் அந்த ஷேர் 13 ஷேராக மாறிடுது 1:1 போனஸ்னு கொடுத்தாவே. அந்த 13 ஷேரும் 100 ரூபா இருந்த பிரைஸ் இப்போ ஒரு 500 ரூபா இருக்குன்னா அடங்கப்பா எவ்வளவு பெரிய லாபம், எவ்வளவு பெரிய சொத்து, என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்போ அந்த வகையில் டாப் 5 கம்பெனிகள் போனஸ் கொடுத்து நல்லபடியாக ஷேர் முதலீட்டாளர்களை காப்பாற்றி விட்டு பெரிய சொத்து சேர்த்தி விட்டது எது கடந்த 30 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விப்ரோ 13 தடவை கொடுத்துருக்கேன், எல்என்டி 10 தடவை, இன்ஃபோசிஸ் 8 தடவை, ஐடிசி 7 தடவை, சிப்லா யாருமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க பட் சிப்லா கொடுத்துருக்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி ஒரு ஷேர் இருந்துட்டா நம்மளுக்கு பயமே இல்லை. அதாவது அந்த 2-1 டேஸ் மூவிங் ஏவரேஜுக்கு பக்கத்தில் வந்து உளுந்து டபக்குன்னு ஏறிடுறான். அப்போ நம்மளுக்கு மனசில் என்ன தோணுது, ஓகே இந்த ஷேரை பார்த்தாவே என்ன தோணும் நம்மளுக்கு, சப்போர்ட்டில் வந்தால் இந்த ஷேர் ஏறிடுது அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்கு தோணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் சப்போர்ட்டில் வந்து எகிரிட்டான்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் நம்ம நினைக்கிறது நடக்குது அப்படின்றது பொழுது நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பயமே இல்லாமல் லாபம் அப்படின்றது வருது. எல்லா ஷேரும் இந்த திலக் நகர இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்க்கணும், பார்த்து ஓ இப்படியெல்லாம் பண்ணலாம் மாட்டிருக்கு, இப்படியெல்லாம் பண்ணால் முதலீட்டாளர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஷேரும் இந்த திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸை பார்த்து அதே மாதிரி கீழே விழுந்தா ஏறணும், கீழே விழுந்தா ஏறணும்ட்டு பண்ணிட்டான்னா நம்மளுக்கெல்லாம் கவலையே கிடையாது. நண்பர்களே, இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா, இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க, 4% ஏறியிருக்கு. அது மட்டும் இல்லை, சமீப காலமாக இறங்குறப்பெல்லாம் மறுபடி திரும்பி மேலே ஏறிடுறான், அது ஒரு வகையில் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. தலைவா உனக்கு ஏறவே தெரியாதா தலைவா அப்படின்ற மாதிரி நம்ம புலம்பக்கூடிய ஒரு ஷேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்ரி குளோபல் தான். கடந்த 1-6 மாசமாகவே வெறும் 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஆடிக்கிட்டு இருக்கான். 200 ரூபா வந்தால் ஒரு 10-20 ரூபா ஏறிட வேண்டியது, 200 ரூபா வந்தால் ஏற வேண்டியது, 200 ரூபா வந்தால் ஏறிட வேண்டியது, மறுபடி ஏற வேண்டியது, மறுபடி ஏற வேண்டியதுன்னு ஒரு 7 தடவை 200 ரூபா வந்ததுன்னா மேலே ஏறிட வேண்டியதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ இவன் சம்பாரிச்சு கொடுத்ததே பார்த்தோம்னா இந்த 6 மாதத்தில் ஆல்மோஸ்ட் 40% மேலே சம்பாரிச்சு கொடுத்துட்டான். கரெக்டாக லோனில் பிடிச்சி ஹையில் லோனில் பிடிச்சி ஹையில் விற்றுக்கிட்டே இருந்தோம்னா 40% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இப்போ மறுபடியும் இவன் வந்து லோ ரேட்டில் வந்து உளுந்திருக்கான். அப்போ இங்கே மறுபடி 200 ரூபாயில் சப்போர்ட் எடுத்து 230 ரூபா போகிறானா இல்லையா அப்படின்றது ரொம்ப அதிக நாள் இல்லை, ஒரு 10 நாளில் தெரிஞ்சிடும். நண்பர்களே, முடிஞ்ச கெஸ் பண்ணி பாருங்க, வயசு 58, 7300 கோடிக்கு சொத்துக்கு அதிபதி யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவர்கள் தான். இந்த வயசில் 58 வயசில் ஆல்மோஸ்ட் 730 கோடி அப்படின்றத 7300 கோடி அப்படின்றத சேர்த்திருக்காங்க. நம்ம கடைசிக்கு 58 வயசு ஆகும்போது இதில் ஒரு புள்ளி வச்சு ஒரு 7.5 கோடி சம்பாரித்தோம்னா கூட ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமான விஷயந்தான். எதிர்காலத்துலலாம் இப்போவே கோயம்புத்தூரில் 2 கோடி 3 கோடி 4 கோடின்றாங்க ஒரு லேண்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது. அப்போ இன்னும் 20 வருஷம் கழித்து இப்போ நம்மளுக்கு 45 ஆகுது, 65 போய் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக 10 கோடிம்பா. என்னடா 10 கோடி அப்படின்னா அந்த மாதிரி 10 கோடி சொல்லத்தான் போகிறான். ஸோ கண்டிப்பாக ஒரு டார்கெட் வச்சு வாழ்க்கையில்
முன்னுக்கு வாங்க. குறைஞ்சது ஒரு 10 கோடி நம்ம 60 வயசுல நம்ம சொத்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு வாங்க. நினைச்சால் முடியாது, ஒன்றுமில்லை. நண்பர்களே, என்ன ஒரு ஆச்சரியம், காலையில் ஆர்வினலுக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒன்று போட்டிருக்காங்கன்ற ஒரு பிஸ்னஸ் நியூஸ் வந்துச்சு. அதுக்கு வந்து ஆர்வினல் பெருசாக ஏறல. கடைசியில் பார்த்தா 5% ஏறியிருக்கா. எதுக்கு அப்படின்னா, மறுபடியும் ஒரு 202 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற நியூஸ் வந்தோடனே. ஸோ ஆர்வினல் அப்படின்ற ஷேர் பழையபடி அவனுடைய ட்ராக்ல வந்துட்டான். ஒரு ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா ஏற ஆரம்பிச்சுட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்வினல் அவனுடைய பழைய பாதையை தேர்ந்தெடுத்து வச்சுட்டான். 1000 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் எதிர்காலத்தில். என்பிசி ஷேர் ஹோல்டருக்கு இன்னைக்கு ரொம்பவே மன வருத்தம் தான். 4% இறங்கிட்டான். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நேற்று ஓவர் ஹைப் பண்ணி விட்டாங்க. இந்த என்பிசிசிஆர்னுடைய கார்பரேட் ஆக்ஷன் ஓவரா ஹைப் பண்ணி விட்டாங்க. நேத்தே ஆல்மோஸ்ட் 17-18% எல்லாம் ஹைப் போனா. அப்படி ஒரே நாளில் ஏறினதான் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பிரச்சனையாக தெரியுது. நேற்று ஒரு 6% மட்டும் ஏறி இருந்தானா, இன்னைக்கு ஒரு 6% ஏறி இருந்தானாக்கா அது ஒரு நார்மலான ஏற்றம். நேற்று ஒரே நாளில் ஓவர் ஹைப்பாக போனதான் இன்னைக்கு இறங்கினதுக்கு உண்டான காரணமாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு கம்ப்ளீட்டாக சுகர் ஷேர்னுடைய ஷோ டைம் அப்படின்ற மாதிரி பிராஜி, த்ரிவேணி, ரேணுகா எல்லாம் இன்றைக்கி 5% மேலே ஏறி ரொம்ப அருமையாக இருக்கானுங்க. ஜிஎஸ்பிஎல் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி கும்பா பாடி விட்டாங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த ஏயு பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அடேங்கப்பா, 7% ஏறியிருக்கான். ஒரு ஆமை திடீர்னு எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடுன மாதிரி இந்த ஷேர்லாம் வந்து நீட்டி, ரொம்பவுமே ஸ்லோவான ஷேர். இவனுடைய வாழ்க்கை வரலாறு, ஷேர் மார்க்கெட் நல்லா இருந்தப்போ ரொம்பவுமே நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றது காமிச்சிக்கிட்டே இருந்திருக்கான். இப்போ கூட சமீபத்தில் இங்கே சப்போர்ட் எடுத்தவன் எப்படி நேராக 2-3 மாதத்துலேயே லாபம் ஒவ்வொரு தடையும் கொடுத்துருக்கான். ஆனால் இப்போ 6 மாதம் ஆகி லாபம் கொடுக்கல. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு கௌரவமான ஒரு ரேட், அதாவது சப்போர்ட் 550 ரூபாயிலிருந்து 688 ரூபாயின்னு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கூடிய விரைவில் இவன் ஒரு 800 ரூபா வரக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். நம்ம ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.